குறிப்பாக்கம் ராமநகர்ல இருக்கிற மதர் கிராஃப்ட்ங்கற ஷாப்ல தான். இது வந்து டெரகோட்டா, மட் ஐட்டம்ஸ், ஜூட் ஐட்டம்ஸ்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்க வீட வந்து நீங்க டெக்கர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்புக்கு வாங்க. ரொம்ப அமேசிங்கா இருக்கு பார்க்கவே. சின்ன கடையா இருந்தாலும் இதுல இல்லாத ஐட்டம்ஸே இல்ல. சோ கண்டிப்பா இந்த ஷாப்க்கு எல்லாம் வந்து பார்த்து நிறைய வாங்கிட்டு போங்க. அண்ட் நிறைய பிளான்ட் வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க. சோ இந்த vlog வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. விநாயகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கிறிஸ்டல் ட்ரீ அப்படினு சொல்லி சொன்னாங்க. வீட்டில் வச்சா நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ட்ரீயும் நல்லா யூனிக் கலர்ஸில் இருந்தது. அண்ட் ஒரே ட்ரீயில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உள்ளதும் இருந்தது. இது வந்து மண்ணில் செஞ்சது தான், ஆனால் பார்க்க வந்து ஆன்டிக் பீஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. வீட்டில் இன்டோர் பிளான்ஸு இல்லை இன்டோர் பிளேசஸ்லாம் இருந்ததுன்னா அங்கே வச்சு விளக்கேற்றலாம். இது வந்து ஐந்து முகம் கொண்ட அந்த விளக்கு. வீட்டுக்கு வெளியே வச்சு நம்ம இதெல்லாம் விளக்கு வைக்கலாம். விநாயகர் இதெல்லாம் வந்து மண்ணில் செஞ்சது தான். இது பார்த்திங்கன்னா இந்த இன்டோர் பிளான்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலலாம் வைக்கலாம். இந்த விநாயகர் ஒரு இன்ச் விநாயகர்லேருந்து பெரிய சிலை வரைக்கும் வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு யூனிக் டிசைனாக இருக்குதுங்க. அவ்வளோ அழகு பார்க்க பார்க்க. அண்ட் பார்த்திங்கன்னா இது உட்டன் விநாயகர். இந்த இது பாருங்கள் விநாயகர் வந்து இதில் போய்கிட்டு இருக்காரு. அது ஈ மாதிரி இருக்குது அந்த ஸ்கூட்டரோட ஃபேஸு. இதெல்லாம் வந்து மார்பிள் டஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் இங்கே வந்து இந்த மெட்டீரியல் வந்து கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அழகாக இருந்தது பார்க்க. இது பாருங்கள் கிருஷ்ணர் அம்மா வந்து ஊட்டி விடுற மாதிரி அவ்வளோ அழகு. தத்ரூபமாக இருக்க சிலைகள் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகு. இது வந்து குபேரர் சிலை, லாஃபிங் புத்தா கிடையாது, இது குபேரர் சிலை. இது வந்து வீட்டில் வாங்கி வைக்கிறது நல்லது. உட்டனில் செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கொலு இதெல்லாம் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. இதெல்லாம் லாஃபிங் புத்தா, ராகவேந்திரர், இந்த மாதிரி ராகவேந்திரர், சாய்பாபா இவங்களாம் இவ்வளோ அழகாக இவ்வளோ வெரைட்டிஸில் கண்டிப்பாக இந்த ஷாப்பில் தாங்க பார்க்குறேன். சிவன் பாருங்கள் ஆத்மார்த்தமாக இருந்தது பார்க்கும்போதே. பின்னாடி வந்து சிவன் பார்வதியோடு இருந்த சிலையும் இருந்தது. உட்டனில் செஞ்சது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. காஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே 5 ருபீஸ்லேருந்து 4000 ருபீஸ் வரைக்கும் இங்கே எல்லாமே இருக்குதுங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அதனால் ஒவ்வொன்றுக்கும் என்னால் காஸ்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது, சிலதுக்கு ப்ரைஸ் டேக்கும் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து காஸ்ட் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சது சில விஷயங்களுக்கு மட்டும் காஸ்ட் சொல்லியிருக்கேன். இது திருவள்ளுவர், விவேகானந்தர், அப்துல் கலாம், அம்பேத்கர் இவங்கள்லாம். அண்ட் இதெல்லாம் வந்து உட்டன் டாய்ஸு, ஆட்டோ ரிக்ஷா, ஹட்டு, சின்ன ஹட்டு உட்டன்லையே. அண்ட் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி, மினியேச்சர் ஹவுஸு. இப்போ மாட்டு வண்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் சின்னது, மீடியம், அடுத்த பெருசு. நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னது கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அழகாக இருந்தது. ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் கூட இது யூஸ் ஆகும். இது பாருங்கள் பொங்கல் டைமில் கிராமத்து சைட்லாம் இப்படி தான் நம்ம டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க மாட்டு வண்டியை. அது மாதிரி இருந்தது, அழகாக இருந்தது. பார்த்த உடனே அந்த முன்னாடி இருந்த மனுஷனும் க்யூட்டாக இருந்தான். இது மோர்டர் அண்ட் பிஸ்தல், ஆயுர்வேதிக் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது கேண்டில் ஹோல்டர், உட்டன்லேயே இருந்தது, ஊதுபத்தி ஹோல்டர். இதெல்லாம் வந்து ஸ்டோனில் வச்ச அந்த சாமி படங்கள். இது வந்து சிவன், நல்லா அழகாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் அப்படிங்கிற அந்த முருகன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் முருகன் சிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குபேரர் சிலை மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்குது. ரொம்ப அம்சமாக இருந்தது பார்க்கவே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வேஸு, இது வந்து கிளாஸ் ஐட்டமில் பண்ணது. அது வந்து ஒரிஜினல் மெட்டீரியல்னு சொன்னாங்க. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ஒரிஜினலாக பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து உட்டில் ஆன பொருட்கள். இந்த புத்தாலாம் பாருங்கள் அழகாக இருந்தது. உட்டன் புத்தா, வலம்புரி சங்கு. அடுத்து இந்த யானை பாருங்கள், மண்ணிலேயே ஆன குட்டி பீஸுங்க. இது ரொம்ப மினியேச்சர்னு சொல்லலாம், குட்டியாக இருந்தது.
இந்த குதிரை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு டொக் டொக் டொக்குன்னு நான் அதில் வச்சு குழந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்து வந்து நம்ம மாமையார் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார், கலர்ஃபுல்லாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார். நல்லா பளிச்சுன்னு பிங்க் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு அழகாக இருந்தார் மாமையார் பார்க்கவே. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் இருந்தது மத்தளம் மேலே, அப்புறம் பானை மேலே உட்காந்த விநாயகர், முன்னாடி நல்ல கொல்கட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற விநாயகர். ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ யூனிக்காக இருக்குதுங்க. அதில் இருக்கிற அந்த கலைநயம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்கும்போதே. இது வந்து வீணை மேலே. கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து தாமரை மகாலட்சுமி பாதம்னு சொன்னாங்க. இதில் பெருசும் இருந்தது சின்னதும் இருந்தது, வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இந்த விநாயகர் பாருங்கள், அவரோட தந்தம் வந்து அவ்வளோ க்யூட். இந்த விநாயகர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, நிறையா கலர்ஸில் இருந்தாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறார் விநாயகர், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அடுத்து பஞ்சமுக விநாயகர் இருந்தார். இதெல்லாம் வந்து உட்டன் ஐட்டம்ஸு. குட்டி குட்டி பறவைகள், குட்டி பறவை, மீடியம் சைஸு, லார்ஜ் சைஸ், அகைன் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி இருக்கு. நிறையா மெட்டீரியல்ஸ்லேயும் வச்சுருக்காங்க, நமக்கு எது வேணுமோ காஸ்ட் வைஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருந்தது, பேராக இருந்தது, நிறைய வகையான பறவைகள் இருந்தது. அந்த கேமல் பார்த்திங்கன்னா, கேமலில் வந்து அத்தனை வெரைட்டி, அத்தனை யூனிக்னஸ்ங்க. ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணதும் இருக்குது, டெக்கரேட் பண்ணாததும் இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்து இந்த வண்டி பாருங்கள், இது வண்டி வந்து சின்ன குழந்தைங்க அந்த நடக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம், அழகாக இருக்கும். கையில் பிடிச்சிட்டு அதுங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதில் நிறையா சைஸஸ்ஸு, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் இருந்தது. இது பாருங்கள், இழுத்துட்டு போகும்போது சத்தம் வரும், ட்ரம்மு மாதிரி அடிச்சுக்கிட்டே போகும் நம்ம இழுக்க இழுக்க, அந்த மாதிரி வண்டி இது. அடுத்து பின்னாடி ஒன்று இருந்தது, நம்ம இழுக்கும்போது இந்த சேவல் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அரிசியை கொத்தி கொத்தி திங்கும், அதுவும் சத்தம் வரும், நல்லா அழகாக இருந்தது. நம்ம இந்த குழந்தைங்க இருக்கோங்க இல்லையா, அந்த நடக்கிற பருவ குழந்தைங்களுக்கு வந்து நடந்த பிறகும் சரி, நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. அண்ட் இது எக்கோ ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்களுக்கும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஆக்சுவலாக இது என் பையனுக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன், நான் வேறு மெட்டீரியலில் வாங்கி கொடுத்துருந்தேன், குழந்தை ரொம்ப நாள் வச்சு சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த பிஞ்சியும் போகாதுங்க. அந்த மாதிரி ஒரு பொருள், அதில் நிறையா வகையான, அந்த பழைய காலத்தில் தண்ணி வண்டியிலலாம் தண்ணி வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியெல்லாம் உட்டனில் வச்சுருந்தாங்க. இதுலேயும் நம்ம ரோப்பெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம இழுத்துட்டு போகலாம். அதில் சிலதில் சவுண்டும் வருதுங்க, நல்ல அழகான சவுண்டும் வருது. இது வந்து எக்ஸோ மாதிரி ஏதோ விளையாடுறதுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ரேபிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னெயில் இருக்குது பாருங்கள், இது மேலே இந்த பிளாக் கலர் உருண்டை செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க. நம்ம இழுத்துட்டு போகும்போது அந்த பிளாக் கலர் உருண்டையும் அப்படியே உருளுமா, அப்போ சத்தமும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். குட்டி ஃபோன் எல்லாம் இருந்ததுங்க, டெலிஃபோன் அந்த காலத்தில் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சொப்பு சாமான், சின்ன வயசில் வச்சு விளையாண்டுருப்போம் அது மாதிரி இருந்தது. இதுலேயும் சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில். இது பெரிய சைஸ் இது, நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாக வச்சுக்குவாங்க. அண்ட் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுங்க, நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இப்போ வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, அதனால் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா அசத்தலாம் வீட்டில். அடுத்து வந்து இது நம்ம விளக்கேற்றுறதுக்கோ, கூண்டு, இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்துக்கு வேணாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சக்ரா, இது வந்து கிளாஸ் பீசஸில் உள்ள கேண்டில் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம கேண்டில் உள்ளே வச்சா வெளியே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அழகாக இருந்தது. இது வந்து தாமரை விளக்குங்க, இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த தாமரை விளக்கு வைக்கிறாங்க, நடுவில் விளக்கு வச்சு ஏற்றுறாங்க ஃப்ரைடே. அது விளக்கு காற்று அதிகமாக இருந்தால் அதுக்கு அந்த கிளாஸ் அந்த ஹோல்டரும் கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து இந்த விளக்கு ஏற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க, தாமரை விளக்குன்னு சொல்லுவாங்க இதை.
அடுத்து வந்து நிறைய பெரிய கார்டன் லான் இந்த மாதிரி இடத்துல உள்ள லேம்ப் வச்சது வச்சுக்கலாம். இது டெரக்கோட்டா ப்ரா இது திங்கு. இது வந்து கோகனட் ஷெல்லே செஞ்ச மங்கி. இதெல்லாம் அழகாக இருந்தது, க்யூட்டாக. அண்டு இது வந்து கீ ஹோல்டர்ஸ் வந்து பிராஸு, அயனு, உட்டு, நிறையா மெட்டீரியலில், ஜூட்டு மாதிரி நிறையா மெட்டீரியலில் வச்சுருக்காங்க. எல்லாம் உள்ளே உள்ளே இருந்தது எடுக்க முடியல. நீங்கள் நல்லா திக் சைஸ்லேயும் இருக்குது, தின் சைஸ்லேயும் இருக்குது. இது பீகாக் பாருங்கள், அழகாக இருந்தது பார்க்க. நீங்கள் போனீங்கன்னா பார்த்து எடுக்கலாம். இது வந்து ஒரு டெக்கார் பீஸை ஹேங்கிங் பண்ணுற மாதிரி, விநாயகர் மத்தளங்களோடு இருக்கிறது. இது நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வைக்கிறது. வுட்டன் பிளேட், இதெல்லாம் வந்து புக்ஸ் வச்சு படிக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி குரான், பைபிள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு படிக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து குட்டி குட்டி புக்ஸ் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டரு. அடுத்து ராகவேந்திரர், ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது. புத்தர், இதெல்லாம் வந்து 2000 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அதெல்லாம் இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வெளியே வந்து விளக்கெலாம் வைக்கணும்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் யாருக்காவது பிடிக்கும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஷாப்பில் நிறையா இருக்குது. டூ வீலராக இருக்கட்டும், ஃபோர் வீலராக இருக்கட்டும், கண்டிப்பாக நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். இது கஜலட்சுமி, பெரிய ஷாப். இதெல்லாம் இருந்தேன்னா ரொம்ப அம்சமாக இருந்தது. இந்த முரத்தில் செஞ்ச விநாயகர் அம்மன்லாம் வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த டீர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அழகழகாக விதவிதமாக இருந்தது. அண்ட் ஏதோ பெல் ரிங் பண்ணுற மாதிரி அது இருந்தது. மான் பாருங்கள், எவ்வளோ விதவிதமாக அந்த உயரமான கொம்புகள் உடையது, சின்ன கொம்பு இருக்கிறது, புள்ளி மான், இந்த மாதிரி விதவிதமாக வச்சுருந்தாங்க. இந்த யானை பாருங்கள், செட்டாக யானை, அதோட குட்டி, அந்த மாதிரி. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அம்மா குழந்தைய கொஞ்சற மாதிரி இருந்த அந்த பிக்சர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. யாராவது டெலிவரி ஆனவங்க அவங்களுக்கெலாம் நீ வாங்கி கொடுக்கலாம். இந்த கிட்டிஸ் வந்து ரொம்ப க்யூட்டு. அம்மா, பையன், ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருந்தது. வீட்டில் வாங்கி வைக்கலாம். அண்ட் இந்த வீடு பார்த்திங்கன்னா மினியேச்சர் வீடு தான். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் கூட இங்கே போனீங்கன்னா நிறையா ஐட்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி பைக்கு, இந்த ஐட்டம்ஸ் இங்கே நிறையா இருக்குதுங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு காற்று அதிகமாக வீசிச்சுன்னா நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக அந்த இந்த உருளி சொல்லுவாங்க, தண்ணி பூ போட்டு வைப்பாங்க இல்லையா, அதுவே செம்ம டெக்கரேட்டிவாக கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த உருளியில் நம்ம பூ போட்டு வைக்கலன்னா உள்ளே விளக்கு வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இன்டோர் பால்கனி அந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டு இதில் பெரிய கார்டன் லான்லேயும் வச்சுக்கலாம். நல்லா ஒரு ப்ளூ வித் ஆரஞ்சிலலாம் இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த பீசஸ்லாம். இதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு தான். நம்ம வீட்டில் வச்சா பிளான்ஸ் வச்ச மாதிரியும் இருக்கும், பார்க்க டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். நமக்கு வேணும்னா நல்லா பெரிய இடமா இருந்ததுன்னா நம்ம அதில் ஃப்ளவர் வேஸாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருந்தது ஒவ்வொன்றும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில். நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே வாங்காமல் போக மாட்டீங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது. இது பாருங்கள், குட்டி பிளான்ஸும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மெட்டீரியலே அவ்வளோ கனமாக சூப்பராக இருந்ததுங்க அந்த மெட்டீரியல். மணி கொடுத்து ஷாப்பிங் பண்ணுன்னு சொன்னால் நான் நிறையா வாங்கிடுவேன் இந்த ஷாப்பில். அந்த அளவுக்கு ஒரு திங்ஸ் இருந்தது. ஃப்ளவர் வேஸ் மண்பாண்ட கடையிலே பார்த்துருக்கோம், ஆனால் அதை டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க. இந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக இருந்தாருங்க. அதை பார்த்த உடனே ஒரு மன அமைதி கிடைக்குது, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த புத்தா, இதை பார்த்த உடனே எனக்கு ஸ்மைல் வந்துடுதுங்க தானா. அவ்வளோ அவ்வளோ க்யூட்டுங்க ஒவ்வொரு பொம்மையும். இவர் பாருங்கள், அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தவர், ஏய் சண்டைக்கு வரியாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ க்யூட், அந்த பொம்மையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து இவர் கேட்குறாரு, வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது.
நானாக இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒன்று பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது, அண்டு படிக்கும்போதே அப்படியே தூங்கிக்கிட்டே படிக்கிறாரு. மாதிரி க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் 55 ரூபீஸ் தாங்க. மினியேச்சர் பைக்கு அழகாக இருந்தது. இந்த மாதிரி பொருள்கள் இங்கே நிறையா இருந்தது. 55 ரூபீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 75, இல்லை 150, 155 அந்த ரேஞ்சில் இருந்தது. இங்கே வந்து ரெண்டு கிட்டிஸ் வந்து உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி, இது 155 இந்த டைனிங் டேபிள், அதில் ரெண்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள் அந்த சேரு, அதில் அந்த பொம்மை ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா, இதெல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஒரே வீடியோவில் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல. இன்னும் இதில் ஜூட் ஐட்டம்ஸ் இருக்குது. டெரக்கோட்டாலே மேக் பண்ண ஜும்காஸ், நெக் செட்டு, இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ், இவங்களுக்கெலாம் ஆஃபீஸ் கோயர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நிறையா பிளான்ஸ் வெரைட்டிஸ், வால் ஹேங்கிங்ஸ், டெக்கர் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னால் அதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது, ஒவ்வொரு திங்ஸும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் நம்ம யூடியூப் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும், நானும் அடுத்த வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு பெட்டராக நல்லதாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும். அப்படியே வியூ பண்ணிவிட்டு போயிடாதீங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இவங்க பாருங்கள் பிளேயர்ஸு அழகழகாக இருந்தது. இந்த பிங்க் கலர் இந்த வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தவளையார் இருந்தார். அப்புறம் இது வந்து பேராக தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. அந்த பெரிய பேர் ரெண்டும் வந்து 600 ரூபீஸ், சின்ன பேர் ரெண்டும் 300 ரூபீஸ் சொன்னாங்க. நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த இது வாங்குவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது யாருக்காவது வெட்டிங்க்கெலாம் கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, இதெல்லாம் உட்டனில் பண்ணது, எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஞாபகமாக உங்களுக்கு இருக்கும். திங்ஸும் எதுவும் உடஞ்சிராது, இது பண்ணாது, யுனிக்காகவும் இருக்கும் பார்க்க. நம்ம தான் கொடுத்தோங்கிறத என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த ஷாப்பில் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோமோ இல்லையோ, நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம்னா தாராளமாக இந்த ஷாப்புக்கு போகலாங்க. அகைன் நம்ம ஸ்மைல் பண்ணுற புத்தா வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தாலே செம்ம க்யூட்டுங்க. இந்த புத்தா பீசஸ் பின்னாடி ஃப்ரீ இருக்கிற மாதிரி புத்தா பீசஸ் ரெண்டும் நம்ம சேர்ந்தே ஒரு 400 ரூபீஸ் தான் வந்தது. இந்த புத்தாவும் அந்த பின்னாடி இருக்கிற ட்ரீயும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு புத்தமும் ஒவ்வொரு மாதிரி. இந்த விநாயகர் மரத்துலேயே விநாயகர் அப்படியே எந்திரிச்சிருக்கிற மாதிரி, உட்கார்ந்துருக்கிற மாதிரி அழகழகாக இருந்ததுங்க ஒவ்வொரு பிக்சரும். இந்த கடையை விட்டு வெளியே வர எனக்கு மனசே வரலைங்க. அகைன் திருவள்ளுவர், பத்துமலை முருகன், மலேசியாவில் இருக்கிற அந்த முருகன், காந்தி தாத்தா, இது ஒரு டெக்கர் பீஸ் தான். இது பாருங்கள் சிவன் நந்தி, பார்க்கும்போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. இது யாராவது வச்சு வீட்டில் சிவன் வச்சு கும்பிடுவீங்கன்னா வாங்கலாம். அடுத்து நம்ம தவளையார் வந்துட்டார். ரெண்டு தவளை, எல்லோ கலர் அண்ட் வந்து ப்ளூ கலர், மங்கி ஒன்று, வாத்து ஒன்று உட்காந்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வீட்டில் இதே மாதிரி பிளேஸ் இருந்து ஃபேனுக்கு கீழே வச்சா அது காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த காலை ஆட்டி பார்த்தேன், க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. உங்களுக்கு சொல்லல, இது வந்து பேப்பர் மேஷில் செஞ்ச டாய்ஸுன்னு சொன்னாங்க. பேப்பரை வந்து நம்ம அந்த மெட்டீரியலில் தண்ணியில் ஊற போட்டு அதுலேயே செஞ்ச டாய்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி இதெல்லாம். அண்ட் பார்த்திங்கன்னா கேமல், இது பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பார்க்கவே, அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸு. அதுலேயும் வேறு 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 வெரைட்டிஸ் இருந்ததுங்க. ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டால் அதில் பல விதங்கள் வச்சுருக்காங்க. எல்லா மெட்டீரியல்லையுமே இருக்கு அந்த ஒரு இதுவே. இந்த ஹார்ஸ் வந்து வீட்டில் வச்சா வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோமாதா கன்றுக்குட்டியோடு இருந்தது. அந்த கோமாதா பார்க்க பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்னு. நிஜமாகவே ஒரு மாடு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், ஒரு கன்றுக்குட்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இருந்தது, அழகாக இருந்தது. அடுத்து வந்து இந்த மண் பாண்டங்கள், இது நிறைய கடையில் பார்த்துருப்போம், ஆனால் இது வந்து நல்லா டெக்கரேட்டிவாக இங்கே இருந்தது.
அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து ஷாப் பண்ணிக்கோங்க. அதே இந்த தாமரை விளக்கு, இதில் தான் அந்த விளக்கு வச்சு ஏற்றுறது தான் தாமரை விளக்கு. இதெல்லாம் வந்து மண்ணில் ஆன அந்த திங்ஸ் தாங்க. கொலு இதெல்லாம் வைக்க போகும்போது தாராளமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஜனை கோஷ்டிக்குனே அந்த ஒரு பஜனை கோஷ்டி செஞ்சுட்டு வருவாங்கள மார்கழி மாதத்துக்கு அந்த பொம்மையெல்லாம் இருந்தது. இது வந்து சிவன் முன்னாடி இந்த பூதகணங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது பார்க்க. பழம் இதெல்லாம் வந்து கொள்ளூரில் வைக்கிறது அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டாச்சு ரெண்டு பேரும் அந்த சோவி பல்லாங்குழி ஆடுற சோவி வந்து ஒவ்வொன்றும் 5 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி சைஸு கலந்துருக்குன்னு சொன்னாங்க. அந்த பனை ஓலையிலேயே செஞ்ச இந்த பேஸ்கட் எல்லாம் இருந்தது. அதுவும் நிறையா கலர்ஸில் இருந்தது, நிறையா டிசைன்ஸில் இருந்தது பனை ஓலையில் செஞ்ச இந்த கூடைகள். இதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாக் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க. டபுள் சைடு கிளாக்காக இது, நிறையா சைஸஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆன்டிக் பீஸ் இது தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போங்க. அண்டு உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்து இந்த மாதிரி திங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து நீங்கள் கேட்குற சைஸில் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் போகலாம். ஃபோட்டோ எடுத்து காட்டினா கூட அதே மாதிரி செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. இந்த டெம்பிள் பாருங்கள் அழகாக இருந்தது. இது மணி மண்ணிலேயே ஆன மணி, ஆட்டி பார்த்துட்டு வச்சேன் அழகாக இருந்தது. இந்த விசில் வந்து உட்டன் விசில், 25 ரூபீஸ் போட்டிருந்தது. என் பையன் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கி தந்தேன். குழந்தை ஆசையாக அதை வச்சு ஊதி காட்டுச்சாங்க. அழகாக இருந்தது க்யூட்டாக. இது வந்து ஒரு விளையாடுற பொருள், அந்த கோலி குண்டை மேலே போட்டால் அதுவாகவே கீழே வந்து விழுந்துருது. இதெல்லாம் அங்கே இருந்தது. இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.